ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கர் ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் 4.8 லிட்டர்ஸில் இந்த ரெட் கலர் குக்கர் வாங்கியிருந்தேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஹண்டி ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்தது. அம்மா 3.3 லிட்டர்ஸில் வச்சுருக்காங்க, 6 இயர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஓகேன்னு நானும் வாங்கினேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது 4.8 லிட்டர்ஸ். 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு ரைஸ் வைக்கிறதுக்கும் கிரேவி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரியாணி செய்ய ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குக்கரோட யூசர் மேனுவலும் இண்டிகேட்டரும் கொடுத்துருந்தாங்க. ப்ரெஸ்டீஜ் பேன் 6 லிட்டரில் இருக்குது. அது 15 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இண்டிகேட்டர் சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 2590. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் ரைஸ் வைக்கிறப்போ ஸ்டார்ச் அப்படியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவே அலுமினியம் குக்கரில் வைக்கிறப்போ நல்ல உதிரியாக இருக்குது ரைஸ். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கராக அலுமினியம் குக்கரில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஹேண்டில் நல்லா ஸ்லீக்காக இருக்கிறதுனால ஒரு கையிலேயே ஹேண்டில் பண்ணலாம். ஹேண்டில் பிடிக்க ரொம்ப வாகாக இருக்குது. எந்த ஒரு குக்வேர் செட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு ஸ்வீட் செஞ்சுருவேன். அதுபோல் இன்னைக்கு பாயசம் செய்யலாம்னு பால் காய்ச்சிட்ருக்கேன். சேமியா சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. கிறிஸ்டைன் கிளாஸ் லிட் இதுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச குக்கர் டிப்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.